ஹே ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் தாட்டில் டிஸ்டர். ஓப்பெல்லாம் நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இவ்வளோ என்ன நிப்பாட்டி வச்சுருக்கீங்க, என்னடா நடக்குது அப்படின்னு கேட்டால், ஆமாம் கைஸ், நம்ம வந்து என்ன சோட ஒரு கொலாப் பண்ண போகிறோம் கைஸ், கொலாபரேட் பண்ண போகிறோம் என்ன சோட சேர்ந்து. பஜாஜ் ஷோரூம்லேருந்து நம்ம கேட்டிருந்தாங்க, சத்தியமங்கலம் பஜாஜ் ஷோரூம்லேருந்து நமக்கு அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அதனால் நம்ம என்எஸ்ஸோட ஒரு கொலாப், பஜாஜின்றதோட என்எஸ்எல்லாம் வச்சு ஒரு கொலாப். எவ்வளோ என்எஸ் இருக்குது பாருங்கள். இப்போ எங்கே போக போகிறோம், என்ன நடக்க போகுது அப்படின்னா, நம்ம ஊட்டி தான் கைஸ் போக போகிறோம். இவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ ரைடர்ஸ் வராங்க, எல்லாம் சேர்ந்து ஊட்டி தான் போக போகிறோம். நான் கிருபா, கிருபா ஃப்ரெண்டு, நீ எவங்க தானடா வச்சுருக்கேன், நீ எப்பறா போவே அப்படின்னு பார்த்தா, நான் ஃப்ரெண்டோட வண்டி இருக்குது, ஸோ அதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பெட்ரோல் எல்லாமே ஸ்பான்சர்ஷிப் அவங்க தான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக என்எஸ் தான். ஆக்சுவலாக நம்மளை இன்வைட் பண்ணியிருக்க ஷோரூம் பேர் வந்து கோபி சாய்ராம் மோட்டார்ஸு. இந்த BS6 2023 எடிஷனோட என்எஸ் ஹோண்டா லான்ச் ஆக போகுதுல, லான்ச் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கான ஒரு இது தான் அந்த ஷோரூமில் லான்ச் பண்ணுறாங்க. அதுக்காக ஸ்பான்சர்ஷிப் பண்ணி கூட்டிகிட்டு போகிற இது தான், இந்த பைக் தான் என்எஸ் 2023 எடிஷனு. நல்லாயிருக்கு, வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேரோட ட்ராபேக்காகவே இருந்தது என்னென்னா, இந்த ஃப்ரேமில் வந்து ஒயிட்டு கொடுத்துட்டு எனக்கு பிடிக்கல நிறைய பேர் சொல்லிட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் எடிஷனில் இருக்கிற என்எஸ் மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஒரு கொலாப் வீடியோ, பஜாஜோட கொலாப்பு. என்னது கோபி சாய்ராம் மோட்டார்ஸ், அவங்களோட தான் கொலாப். என்எஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் அங்கே போய் எடுத்துக்கோங்க. கோபி சாய்ராம் மோட்டார்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இது கொடுக்குறேன், அட்ரஸ். கைஸ் அந்த தூரத்தில் பாருங்களேன், கிருபா அனுப்பான் அந்த வண்டியை போட்டு கொட்டுங்கிட்டு இருக்கான். கிருபா எப்படி வரப்போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கொலாபரேட்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஈவெண்ட்ஸ் நிறைய போயிருக்கோம், ஆனால் கொலாபரேடே இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஃபுல் ஸ்பான்சர்ஷிப்பே அவங்க தான், ஃபுட்டுலேருந்து எல்லாமே அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, பெட்ரோல் எல்லாமே. இப்போ ஆக்சுவலாக என்ன பிளான்னா, நேராக ஊட்டி, ஊட்டியில் போயிட்டு ஒரு ஈவெண்ட்டு, அங்கே ஒரு லான்ச்சிங் ஈவெண்ட்டு, அங்கே முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஃபண்டாக இருக்கிறதுக்காக ஒரு சும்மா ஒரு 5 நிமிஷம் 2 மணி நேரம் ஒரு ஃபன்னான ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிட்டர்ன் வர்றது தான். ஈவினிங்குள்ளார வந்துடுவோம்னு நினைக்கிறேன். போகும்போதே வண்டி ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்களே. ஆமாம் ப்ரோ, 10 பேர் பின்னாடி வந்து கூப்பிட விழுவானுங்க. பைக்கு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் ரேலி போகிறதுக்காக அங்கே சைடில் அவ்வளோதான் கைஸ், நம்ம கிளம்பிட்டோம். செம்ம, அங்கே பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் அப்படியே லைன் அப்பாக போயிட்டுருக்காங்க பசங்க. எந்த பிரச்சனையும் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா, நம்ம பசங்களே ஒரு கோளாறு தான். எப்படின்னா, போகும்போதே கோளாறு கொடுப்பானுங்க, அப்படி இல்லைன்னா அங்கே ரிட்டர்ன் வந்துட்டு கோளாறு கொடுப்பானுங்க, ரிட்டர்ன் வரும்போது அங்கே வரைக்கும் போகும்போதே. எப்படி இவ்வளோ பேரை ஆர்கனைஸ் பண்ணி, நான் உள்ளே இருக்கும் போதே பார்த்தேன், நிறைய பேர் செட்டப் பண்ணிருக்கானுங்க. யாராவனுங்க அவர் சொல்ல சொல்ல கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கானுங்க, காலேஜில் கமெண்ட் அடிக்கிற மாதிரி. லிட்டரலி என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, சுத்தமாக நாளுக்கு அடிக்கவே முடியல. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், நம்ம கீழே விழுந்தாலும் சரி பின்னாடி வந்து குத்திடுவானுங்க. ராஷ்டேவை யாருமே பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ராஷ்டேவே கிடையாது, எல்லாம் ப்ராப்பராக லைன் அப்பில் தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அது எவ்வளோ தூரம், எவ்வளோ நேரம் லைன் அப்பில் இருக்கும்னு எனக்கு தெரில. இன்கேஸ் எல்லாம் மெச்சூர்டான பாய்ஸாக தான் இருப்பாங்க, லைன் அப்பில் தான் போவாங்கன்னு நம்புவோம். ஸ்போர்ட்ஸ் பைக்கே ஓட்டிகிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நேக்கடு ஓட்டும் போது அது ஒரு தனி ஃபீல் கைஸ். ஆக்சுவலாக கீழே செம்ம கூட்டம் கைஸ், செம்ம டிராஃபிக்காக இருக்குது. மேலே எப்படி இருக்க போதுன்னு தெரில. ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே, எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஜாலியாக நம்ம பாய்ட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், வேறு லெவல் ஃபன்னாக இருக்க போகுது. ஃபாலோ பண்ணிட்டே வாங்க.
சைடு வாங்கிடுவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக தான் கைஸ் நிப்பாட்டிருக்காங்க இந்த இடத்துல. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இப்போ வண்டி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ நான் கோயம்புத்தூர் தான், கோயம்புத்தூர் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். பொள்ளாச்சியா? சூப்பர் ப்ரோ. இந்த ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கீங்களா? ஈவெண்ட்டுக்கா? ஓகே ஓகே, புரியல ப்ரோ. ஆ வந்திருக்கேன் ப்ரோ, பொள்ளாச்சி வந்திருக்கேன். ஆ வந்திருக்கேன் ப்ரோ, ஆழ்வார் டேம் வந்திருக்கேன். ஆ ஓகே ப்ரோ, வேறு லெவலில் போயிட்டுருக்கு, நல்லாயிருக்கு, ஒரு ஃபன்னாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ரேலி போகிறது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஒரு கைட் பண்ணி போகிறாங்க, ஆனால் நிறைய பேர் கைட் பண்ணி போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு பைலட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மூணு பேருமே வந்து கைட் பண்ணி போயிட்டுருக்காங்க, இந்த மாதிரி போங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, ஹேண்ட் சிக்னல்ஸ் லெக் சிக்னல்ஸ் எல்லாம் கொடுத்து போயிட்டுருக்காங்க. ஒரு சில ஆளுங்க வந்து அதை ஃபாலோ பண்ணாமல் போயிட்டுருக்காங்க. இன்கேஸ் எப்படின்னா கிளாஸில் ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு 10 பேர் அடங்காமல் தான் இருப்பானுங்க தான், இவனை மாதிரி அடங்காமல் தான் இருப்பானுங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நம்ம எதுக்கு வந்தோம், ஒரு ரேலியோ ஒரு ஃபன்னு ஒரு லான்ச் ஈவெண்ட்டு, அதுக்குனால ஜாலி பண்ண வேண்டியதான். ஃபன்னாக இருக்குது, ஆனால் நல்ல ஒரு ஃபன்னாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நானே அந்த 20 பேரில் ஒருத்தனை மாறிடுவேன். அப்பா இந்த வண்டியோட நாய்ஸு ஏதோ போர் மோட்டர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. ஓ மாடு குறுக்க போகுது. ஏய் பைத்தியக்காரா, தொலைச்சுடா. அங்கே பாருங்க, அவர் எல்லாரையுமே வந்துட்டு ப்ராப்பராக கைட் பண்ணி கூட்டு போகிறாரு. அவர் ஒரு சேனல் வச்சிருப்பார் போல. அண்ணா மாசுனே மேலே ஆரம்பிச்சு ஏற ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். நம்ம மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம், மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம், போய்கிட்டு இருக்கோம், போயிட்டே இருக்கலாம் நேராக. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஏற ஆரம்பிச்சிருக்கோம் ஸ்டார்டிங். யாராவே டமார் டிபின்னு போய்கிட்டு இருக்கான். என்ன அண்ணி முக்குது, ப்ரோ என்ன வண்டியில சவுண்ட் மட்டும் வருது, வண்டி வர மாட்டேங்குது. வண்டி சவுண்ட் மட்டும் வருது, வண்டி முன்னாடி போகவே இல்லை. நானும் என்னடா சவுண்ட் மட்டும் வருது, ஆளை காணான்னு பார்த்துட்டு இருக்கேன். கைஸ் நல்லாயிருக்கு, வெயிலில் அடிக்குது, இப்போ தான் மேலே ஏறிகிட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம், வெயில் அடிக்குது, ஆனால் வெயிலோட ஹீட்டு நமக்கு தெரியல. சில்லுன்னு வேறு காற்று வருதா, நல்லாயிருக்கு. பாய் பாய். இந்த பாலத்துக்கு எத்தனை வாட்டி வந்தாலும் புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் கைஸ். இது இதே மாதிரி பாலம் வந்து லடாக்கில் ஒரு இடத்துல இருக்கும்ல. இப்போ இந்த எனக்கு எப்படி தாட்லாம் வருதுன்னா, இந்த கட்டை அப்படியே அந்த கயிறு விழுந்து அந்து விழுந்து நம்ம மேலே விழுந்தா எப்படி இருக்கும் அந்த கயிறு? ஏ கார்கார ரேஸ் கோறோம் போல பைத்தியக்கார. நானும் வளைக்கிறேன், அவனும் சேர்ந்து வளையறான். ஆ சிச்சி 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 கைஸ். ஆனால் லிட்டரலி நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க, ட்ரிகர் ஆகி வந்துகிட்டு இருக்காங்க. செக் போஸ்ட்டு எல்லாரும் நீ பாட்டி செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சிடெண்டா, என்னாச்சு? இல்லை சும்மா இதுக்கு இந்திஷ் வீடியோவில் போடுறதுக்கு. இந்திஷ் வீடியோ, இந்திஷ் வீடியோக்கு. கைஸ் நம்ம மேலே வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு ஊட்டியில் இதுதான் கைஸ் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. மேலே வந்ததுக்கப்புறம் இந்த இடம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. நிறையா திங்ஸ் இருக்கும், நிறையா வாங்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நேராக நம்ம போய்கிட்டே தான் இருக்கணும். இதுக்கு மேலே கடைனா எதுவுமே கிடையாது.
உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும், யாரும் ஊட்டி வராமலாம் இருந்திருக்க மாட்டீங்க, வந்திருப்பீங்க, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சும்மா சொல்கிறேன், பிளாக் பண்ண அதெல்லாம் சொல்லி தான் ஆகணும் சொன்னாங்க, அதான் சொல்கிறேன். என்ன பண்ணுறது? ஏய் ஏய் பஸ்ஸுக்காரா, ஆரண புரடியில் ஆச்சிருக்க ஆரணரா. இவரை தான் நம்ம ட்ரூப்பை கூட்டிகிட்டு போகிறோம். பைலட்டு, இன்னும் பைலட் ஆனால் பின்னாடி இருக்கார், கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. நிறையா ரைடிங் கிளப்ஸில் இருந்து அவார்ட்லாம் வாங்கியிருப்பார், ரைடிங் கிளப்ஸில் இருப்பார் போல். அதனால் இவரை கோஆர்டினேட் பண்ண சொல்லியிருக்காங்க, கோஆர்டினேட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. செம்ம ஃபன்னாக இருக்குங்க, ஆனால் செம்ம ஜாலியாக இருக்குது, ஜாலியாக போய்கிட்டுருக்கு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. அங்கே செக் போஸ்ட்டில் பிடிச்சாங்க, அதுவும் அங்கேயும் வந்து ஒருத்தன் த்ராட்டில் கொடுத்துட்ருக்கான் செக் போஸ்ட்லேயும். என்னத்த சொல்கிறது, யோசிக்காமல் செக் போஸ்ட்லேயும் த்ராட்டில் கொடுத்துட்ருக்கானுங்க. சிரிப்பாக இருக்குது, யாராடிக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்க சொல்லி தான் விட்டாங்க, செக் போஸ்ட்டில் த்ராட்டில் கொடுக்காதீங்கடா அப்படின்னு. அங்கேயும் த்ராட்டில் கொடுத்துட்ருக்கானுங்க. எனக்கு என்னன்னே தெரிலங்க, ஒரு நாலஞ்சு நாளாகவே ஒரே நெகட்டிவ் தாட்ஸாகவே இருக்குது. இந்த அப்படியே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கட்டை மேலே ஒழுகிற மாதிரி. இப்போ கூட இந்த ஒரு கேப்லாம் இருக்கும்ல, அந்த கேப்புக்குள்ளே நேராக பிரேக் பிடிக்காமல் நேராக உள்ளே விழுகிற மாதிரி, இந்த மாதிரி தாட்ஸாகவே இருக்குது. சே என்னங்கடா, ஒரு நல்ல தாட்டே வர மாட்டேது மனசில். ஆக்சுவலாக திருப்பி நான் இதை இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இந்த ரைடை நமக்கு ஸ்பான்சர் பண்ணது வந்து கோபியில் இருக்கிற பஜாஜ் ஷோரூம் தான். இந்த ரைடை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்பான்சர்ஸ் எல்லாமே அவங்க தான். நான் இதை சொல்லி ஆகணும், நல்ல ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபன்னாக போயிட்டுருக்கு ரைடு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது வரைக்கும். அதே மாதிரி குவாடினேட்டர்ஸ், ஒரு ரெண்டு மூணு குவாடினேட்டர்ஸ் போட்டு கரெக்டாக குவாடினேட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. காலைல டிஃபன்லேருந்து நைட்டு டிஃபன் வரைக்கும் எல்லாமே அவங்க தான் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. லன்ச்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பஜாஜ் சைட்லேருந்து இது ஒரு ஒரு இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம், இப்படி ஒரு ரேலி நடத்துறது. இது வரைக்கும் பஜாஜ் நடத்தியிருக்காங்க இந்த மாதிரி, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம். கோ ஸ்லோ எலிஃபண்ட் கிராசிங், இதே கட்டை தாங்க விழுகிற மாதிரி கனவுக்கு வச்சு இப்போ யோசிச்சு வந்தது. நோ மாஸ் நேனி அண்ணே ஆர்ன் அடிக்கிறார். ஆனால் நிறைய டிரைவர்ஸ் விட்டுடுறாங்க இந்த மாதிரிலாம். ஃபஸ்ட்டு ஒரு அண்ணன் விட்டார் டீச்சர் அண்ணன் பொலேரோ பிக்கப் பண்ண, இப்போ இவங்கெல்லாம் விடுறாங்க. நிறைய பேர் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, பைக்கிங்கு என்ன பண்ணுறாங்க, சேஃப்டியாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போலாம். அதெல்லாம் பைக்கிங்கை ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணுறவங்களும் இப்போலாம் நிறைய பேர் ஆகிட்டாங்க. ஃபேஷனதை தாண்டி ப்ரொஃபஷனாக மாற்றுறாங்க இந்த மாதிரி ரேலிஸை ஆர்கனைஸ் பண்ணுறது, ஆர்கனைசிங் ஈவெண்ட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க நிறைய பேர். பரவாயில்ல. அதே இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, பைக்கிங் வந்து ஒரு இல்லீகல் விஷயமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. டெய்லியும் ரேஷ் டிரைவிங் பண்ணி எக்ஸாஸ்ட், ஐ மீன் எக்ஸாஸ்ட்டை மாற்றுறது தப்பில்லை, எக்ஸாஸ்ட்டை மாற்றிட்டு சவுண்டு போடக்கூடாத இடத்துல சவுண்டு போடுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேஷ் டிரைவிங் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு இல்லீகல் தானே. ஈவன் நான் கூட பண்ண, நீ கேட்கலாம் என்னடா நீ பண்ணதே இல்லையா அப்படி பண்ணதே இல்லையான்னு. நான் பண்ண வேண்டிய இடத்துல தான் பண்ணுவேன், எல்லா இடத்துலையுமே பண்ண மாட்டேன். வேமா ஓட்டணும்னா வேமா ஓட்டலாம், ஹைவேயில் அந்த மாதிரி இடத்துல தான் நான் பண்ணுவேன். இந்த மாதிரி இடத்துல வேமா ஓட்டிட்டு ஸ்கூல் ஜோனு ஹாஸ்பிட்டல் ஜோனு இந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு ஆறுனு பிளி 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 த்ராட்டில் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு ஃபன்னான ரைடாக யாராவது பார்க்குறாங்களா, பப்ளிக் கிரா அட்ராக்ஷன் கிராப் பண்ணுறதுக்காக பார்ப்போம், பண்ணலாம். இன்னும் காரு இப்போ வேலையை நிற்கிதா, இல் சேர்னாலே எல்லா காரும் வேலையாக தானே செய்யும். நோ மாஸ் நீ மாஸ், ஓ அமைதியாவா, இங்கே போறங்க அங்க ஃபுட் வா, இங்கே வா, இங்கே வா, பூனைக்கு பீ வரமா, ஓடிடுச்சு. எதுக்கு நிறுத்திருக்காங்கன்னு தெரியல, சும்மா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக நிறுத்திருக்காங்க. இது ஒரு வியூ பாயிண்ட்டு, அதனால ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக நிப்பாட்டிருக்காங்க. இவன் வேறு மோட்ரு வண்டி கொஞ்சம் ஓகே கைஸ், நான் வண்டி எடுக்கும் போது உங்களுக்கு பிளாக் பண்ணுறேன்.
முருக சொல்றாங்க. எல்லாம் கை காட்டிட்டு இருக்காங்க பாருங்க. பாய் பாய். எல்லாம் கை காட்டிட்டு மாஸ் பண்ணிருக்காங்க. அண்ணன் நெருப்பு பத்தாங்க. ரெட்டல ட்ரோன் ஷாட் எடுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்காங்க கைஸ் லிட்டரலி. வா ட்ரோன் நிப்பாட்டு, இங்கே நிப்பாட்டுங்க, நல்லா காத்து வருது. ஐயோ அவர் சாமி கும்பிட்றாரு, ட்ரோன் ஷாட் எடுக்கிறதுக்கு சாமி கும்பிட்றாரு. புடுறாதா, பிடிச்சி பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடும். அவர் நம்ம சொன்னோடனே மேலே தூக்கிட்டாரு. பாய் பாய். இல்லை அவங்களோட மைண்ட் தாட்டு, எங்கடா போகிறீங்க நீங்களாம், எங்கே போகிறீங்க ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா எங்கடா போகிறீங்க நீங்களாம். ஓகே, நான் அப்படியே கொஞ்சம் நேரம் வண்டியெல்லாம் மூவ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். செத்தாண்டா செத்தாண்டா செத்தாண்டா, தப்பிச்சுட்டானே சே. கிருபா யோசிப்பான், என்னடா தப்பிச்சுட்டான்றான். வண்டி ஆஃப் பண்ணு, வண்டி ஆஃப் பண்ணு, வண்டி ஆஃப் பண்ணு ப்ரோ. இரு ப்ரோ இரு ப்ரோ. கைஸ் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அவங்க அப்ரிஷியேட் பண்ணி வீடியோ எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டீடைல்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க கைஸ். ஏ தம்பி எல்லாம் ஹெல்மெட் போடு. ஆ சரி, எல்லாம் ஹெல்மெட் போடு. பர்மிஷன் வாங்கிட்டறலமா? ஆ ஓகே ஓகே. ஏ பா எல்லாம் மெதுவா போங்க. ஆ ஓகே. வேற நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. ஆ ஓகே ஓகே ப்ரோ. கைஸ் போலீஸ் பிடிச்சிட்டு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாட்டையுமே எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது, ப்ராப்பராக இருக்கனால நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அஃப்கோர்ஸ் எல்லார்ட்டையுமே எல்லாமே ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் எல்லாமே வாங்கி தான் அமுச்சு விட்ருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் ப்ராப்பர் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு தானே அமுச்சுருக்காங்க. சம ஃபன்னு கைஸ். ஆனால் என்ன சார் அது, இந்த ஆண்டுலாம் கார்னர் வாருங்களே வேறு லெவலில் வேண்டு. பப்ளிக் ரியாக்ஷன் தான் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுது கைஸ். ஆனால் இத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இதாக வந்துக்கிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரா போலீஸா? ஏய் ஆனா நீ இருக்க பாரு, எல்லா போலீஸ் கடையில தான் முறுக்குற. வெள்ளக்கோட்டுக்கு உள்ள போடணுமாமே ப்ரோ. ப்ரோ லைட்டா கொஞ்சம் முன்னாடி போங்க ப்ரோ. போலீஸ் பிடிச்சிட்டாங்க கைஸ். ப்ரோ லைட்டை நான் வந்துக்கோங்க ப்ரோ. இங்கேயும் ஒரு செக் போஸ்ட் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. என்ன எல்லா இடத்துலையும் போலீஸ் பிடிக்கிறாங்க.
பிடிக்க மாட்டேறேன். நம்ம ஊர் பக்கம் ஐட்டம் மெயினா பிடிக்கும். கிருபா முறுக்கு முறுக்கு முறுக்கிட்டா பாத்தீங்களா அந்த இடத்துல? நான் கண்ணா கேக்கவே மாட்டேன். போலீஸ் இருக்கு. என்னவா என்ன ப்ரோ சொல்கிறாங்க? என்ன சொல்கிறாங்க புரியல. போட்டு